தடுமாறும் கால்களை தாங்கும் இயேசுவே, தளர்ந்து போன என்னை தேற்றும் தெய்வமே, தடுமாறும் கால்களை தாங்கும் இயேசுவே, தளர்ந்து போன என்னை தேற்றும் தெய்வமே. காற்றினிலே அடித்து செல்லும் சருகு போலவே, காற்றினிலே அடித்து செல்லும் சருகு போலவே, கால்கள் செல்லும் பாதையிலே பயணம் செய்கிறேன். தடுமாறும் கால்களை தாங்கும் இயேசுவே, தளர்ந்து போன என்னை தேற்றும் தெய்வமே. கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பாவத்துக்காய் இறந்து வாழ்வுக்காய் பிறப்போம் என்று குருத்து ஞாயிறு, பாடுகளின் ஞாயிறு என்று நாம் பரிசுத்த வாரத்துக்குள்ளே பயணிக்க ஆரம்பிக்கிறோம். இன்று நாம் வாழும் சமூகத்திலே இறப்புகள் பலவாறு பேசப்படுகின்றன. உடல் ரீதியான இறப்பை மட்டுமே இறப்பு என கருதி வந்த சமூகம் அதற்கு அப்பால் சென்று இறப்பின் நிலைகளை புரிந்து அவற்றில் இருந்து உயிர் பெற துடிப்பது இன்றைய யதார்த்தம். வாழ்வில் நம்பிக்கையில்லாத சூழ்நிலையில் உணர்வு ரீதியாக அடக்குமுறைக்குழுக்குள் ஒடுக்கப்பட்டதனால், உரிமை ரீதியாக உண்மையை தொலைத்து பொய்மையில் வாழ்வதனால், ஆன்மீக ரீதியாக மனிதர்கள் நாளும் இறந்து வெறும் ஆட்களாக மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒளிமயமான எதிர்காலம் ஒரு நாள் விடியும் எனும் எதிர்பார்ப்பு மனிதருக்கு என்றுமே இருந்து வந்துள்ளது. ஒருவர் வாழ்வில் முழுமையாக உயிர் பெற்று புது வாழ்வுக்குள் நுழைவதே அந்த எதிர்பார்ப்பு. இறைவனால் விசேட அழைப்பு பெற்ற மக்களாக இருந்தாலும் காலத்திற்கு காலம் தங்களின் மனித நாட்டங்களை முதன்மைப்படுத்தி இறைவனை பிரிந்து வாழ்வை முன்னடத்தினார்கள் இஸ்ராயல் மக்கள். இதனால் வாழ்வின் உண்மையை உணரத் தவறினார்கள், பாவம் செய்தார்கள், பல உயிர்களை பறிகொடுத்தார்கள், நாட்டை பறிகொடுத்தார்கள், ஈற்றில் அடிமைகளாக்கப்பட்டார்கள். விரக்தியின் விளிம்பில் துன்பங்களை அனுபவித்த போதுதான் வாழ்வின் உண்மையை புரிந்து கொண்டார்கள், வாழ வைப்பவர் இறைவன் ஒருவரே என அறிந்து கொண்டார்கள். இந்த நிலையில்தான் இறைவாக்கினர் எஸ்ஐக்கியல் மூலமாக இறைவன் நம்பிக்கை ஒளி அவர்களுக்கு கொடுக்கிறார். உலகின் தொடக்கத்தில் கடவுளின் ஆவி மனிதருக்கு உயிர் வழங்கியது போல, இப்போது தளர்ந்து போயிருந்த மக்களுக்கு கடவுளின் ஆவியானவர் புத்துயிர் அளித்து வாழ்வில் ஒரு நம்பிக்கையை கொடுத்து உண்மையை புரிய வைக்கிறார். என்று நாம் வாழும் இந்த ஏற்றத்தாழ்வு மிக்க சமுதாயத்திலே அடிக்கப்பட்டு அடக்கப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்டு உலர்ந்த எலும்புகளாய் வாழ்ந்து மறந்தவர்களாய் வாழ்வோருக்கு உயிரளிப்பவரும் நிலைவாழ்வை காட்ட வல்லவரும் அதே ஆவியானவர் தான் என்பதை நாம் ஒவ்வொருவரும் கருத்திற்கொண்டு வாழ்வை நோக்கி பயணிக்க வேண்டும். பரிசுத்த வாரம் முழுவதும் ஆண்டவர் இயேசுவின் பாடுகள் மரணம் உயிர்ப்பை தியானம் செய்து வாழ்வின் உட்பொருளை கண்டுகொள்வோம். சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ஆண்டவரே, தூயாவியானவரே, உமை போற்றுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அருளின் காலமான தவக்காலத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் புதிய வாழ்வுக்கு அழைத்திருக்கிறீரே, உம்மை போற்றி புகழுகிறோம். ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகள் மூலமாகவும் அவருடைய சிலுவை சாவின் மூலமாகவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்வு தந்தீரே, பாவங்களில் இருந்து விடுதலை தந்தீரே, உமக்கு நன்றி சொல்கிறோம். தந்தையே இறைவா, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எதிர்படுகின்ற எல்லா விதமான துன்பங்கள், வேதனைகள், சோதனைகள், வாழ்வின் விரக்திகள், எங்களுக்குள்ளே ஏற்படுகிற எல்லா விதமான எதிர்மறை விளைவுகளையும் ஆண்டவர் இயேசுவினுடைய திருச்சிலுவையிலே அறைந்து உயிர்ப்பின் மகிமையை எங்களில் கண்டு புது வாழ்வை தொடங்கிட எங்களுக்கு ஆற்றலும் சக்தியும் தாரும். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே வேண்டுகிறோம் நல்ல தந்தையே. அமேன், அமேன். வாழ்வு என்பது உம் கொடையே, உயர்வதும் தாழ்வதும் உம் சித்தமே. எண்ணம் போலவே வாழ்வு அமைவதில்லையே, ஏமாற்றம் ஒன்றே எந்த சொந்தமே. வளர்ந்து செல்கையில் பல நண்பர் காண்கிறேன், வீழ்ந்து போகையில் நான்
தளர்ந்து போன என்னை